இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஏசாயா அதிகாரம் 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து சோர்ந்து போயிருக்கிறீங்க, உங்கள் பிரச்சனை, போராட்டம், குடும்ப சூழ்நிலை உங்களை சோர்வுக்குள்ளாக மாற்றியிருக்கு. பிரியமானவர்களே, சோர்ந்து போய் இருக்கிற உங்களுக்கு பலனை தரப்போகிறார் நம்முடைய ஆண்டவர். எலியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது கருத்தாக ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதர் எலியா தீர்க்கதரிசி. எலியா தீர்க்கதரிசி ஜெபித்த போது வானத்திலிருந்தே அக்கினி இறங்கி வந்தது. ஆஹாப் ராஜாவுக்கிட்டே போய் தைரியமாய் போய் பேசியிருக்கிறாரு இந்த எலியா தீர்க்கதரிசி. கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்த இந்த எலியா தீர்க்கதரிசி இப்போ சோர்ந்து போய் இருக்கிறாரு. சோர்ந்து போய் சூறை செடியின் கீழே படுத்து கொண்டு, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும், நான் நல்லவன் அல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறாரு. போதும் ஆண்டவரே, வாழ்ந்ததெல்லாம் போதும், என்னை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, நாமும் அநேக நேரங்களில் இப்படி தான் ஜெபிக்கிறோம். போதும் கர்த்தாவே, வாழ்ந்ததெல்லாம் போதும், என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சோர்ந்து போகிறோம். பிரியமானவர்களே, இப்படி சோர்ந்து போய் இருந்த எலியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் அப்படியே விடலை, தூதனை அனுப்புகிறார். தூதன் கடந்து போய் நித்திரை பண்ணி கொண்டிருந்த எலியா தீர்க்கதரிசியை தட்டி எழுப்பி போஜனம் பண்ண சொல்லுகிறார். அவரும் எழும்புகிறாரு. பார்க்கும்போது போஜனம் இருக்கு, சாப்பிடுகிறாரு, மறுபடியுமாய் படுத்துக்கொள்கிறார். விடலை, மறுபடியுமாய் தட்டி எழுப்பி போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்புகிறார். இப்பொழுதுதான் எலியா தீர்க்கதரிசி எழும்பி போஜனம் பண்ணி அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் ஓரேப் என்ற தேவ பர்வதம் மட்டும் நடந்து போகிறாரு. இந்த எலியா தீர்க்கதரிசியை குறித்து வைத்திருக்கிற திட்டம் சாதாரண திட்டம் அல்ல. சோர்ந்து போயிருந்த இந்த எலியா தீர்க்கதரிசியை தட்டி எழுப்பி ஆண்டவர் ரெண்டு மகத்தான காரியத்தை செய்ய வைத்தார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் பெரியது. சோர்ந்து போகாதிருங்க. ஏன் ஆண்டவர் இந்த லைஃப் என்று சொல்லி ஜெபிக்காதீங்க. உங்களுக்கு பலனை தருகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மை சோர்வுக்குள்ளாக மாற்றி அவிவிசுவாசமான எண்ணங்கள், வீணான பேச்சுகள், போதும் கர்த்தாவே, எதுக்கு வாழ்ந்து வாழ்க்கை போதும் அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகிறோம். நம்முடைய ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். உங்களை இந்த காலை வேளையில் தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். உங்களோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டம் பெரியதாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விடுங்க, கலங்கி தவிக்காதீங்க. அவர் உங்களை ஆதரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க. பிரியமானவர்களே, அதான் இந்த காலை வேளையில் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். உங்களுக்கும் அவர் பலனை, இந்த காலை வேளையில் புது பலனை தருகிற தெய்வமாக இருக்கிறார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்களால் தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. சோர்ந்து போய் என்ன வாழ்க்கை இது, வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, நான் வாழவே இஷ்டப்படலை என்று சொல்லி வேதனையோடு சோர்ந்து போயிருக்கிற தெய்வ பிள்ளைகளையே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் புது பலனை இந்த காலை வேலையில் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை சமாதான உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. குடும்பங்களை கிரியை செய்து கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே,
ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களுக்காகவும் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காகவும் தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காக விசேஷமாய் எங்களுடைய ஆலய கட்டுமான பணிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.